முதல்ல மன்னிக்கணுங்க, நான் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டேன். நான் பிடாங்கலன் டீம் நான் தான் லீட் பண்ணிட்டு வந்தேன், அதனால் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் தாமதம் ஆயிடுச்சு. சரிங்க, திரு உதயசன் அவர்களுக்கு நன்றி. அவர் நாடு நல்ல ஒரு வளர்த்துங்க. என்னன்னா, ஒரு பட்டணப்புறத்தில் இருந்த ஒரு பள்ளி, 160 மாணவர்கள் இருந்த பள்ளி வந்து நல்லவர்களை கொண்டு வந்தார். செஞ்சுட்டு இருக்காங்க, சிறப்பா செய்துட்டு இருக்காங்க. தமிழ் மொழியில தான் பேசினாரு, ஆனா அவங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க டாக்டர், இல்லைங்களா? ஸோ நல்லா அவங்க விளக்கமாக சொன்னார் உங்களுக்கு. நான் அதுக்காக நான் வந்து இன்னும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது அது பற்றி கருத்து சொல்லவோ நான் விரும்பல. ஆனால் என்ன ஒன்னே ஒன்று நமக்கு வருத்தமாக இருக்குனாக்கா, ஏன் மாணவர் இன்னைக்கு கூட இல்லைங்களா? நம்ம எல்லாம் செய்யணும், இப்போ பள்ளியில் பாடுபட்டு. நானும் ஒரு தலைமை ஆசிரியருங்க, இன்னொரு தலைமை ஆசிரியர், அது ஒரு பெற்ற 5 வருடங்களாக இருக்கு. ஏன் மாணவர் இன்னைக்கு கூட இல்லை? இதையும் வந்து பள்ளி நிர்வாக வாரி சிந்திக்கணுங்க, பெற்றோர் சங்கமும் சிந்திக்கணும், சரிங்களா? வணக்கம். நான் பொன்றகன், அம்பான் தமிழ்லேருந்து. தலைவர் உதயசரன் அவர்களுக்கு பாராட்டுகள். அவர் முதல் கைத்தட்டு நாங்கள் இருக்கின்ற தமிழ் அறிவாரியத்தின் முன்னாள் தலைவர், மிக சிறப்பாக நாட்டிலே இல்லை உலகத்திலே சிறப்பான ஒரு பள்ளியை, தமிழ் மண்டபத்தை கட்டியிருக்கின்றார். அவருக்கு வந்து சிரமம் இல்லாமல் எல்லாம் நடந்திருக்கின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கு. ஆனால் எல்லா வாரிய தலைவர்கிட்ட அந்த அதிர்ஷ்டம் இல்லை. அல்லது பழைய முன்னாள் சங்கங்களும் இணைந்து அந்த பள்ளியை ஒரு உதாரணத்துவ பள்ளியாக வெற்றி பெற செய்தது மிக மிக பெரிய சாதனை என்று சொன்னார். கல்வி அமைச்சு, மாநில பிரச்சனைகள், வட்டார பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், பத்திரிகைகளின் கொடுமர்கள், இதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறேன். நான் ஐயா கிட்ட நான் கேட்கறது ஒரே ஒரு ஆலோசனை தான், கேள்வி அல்ல. வெற்றிகரமாக நடத்தி இப்படி முடித்ததற்கு உங்களின் தலைமை ஆசிரியர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆக்சுவலி செக்கு பிரகாரம் இருக்காங்க தமிழ் தலைமை ஆசிரியர். அவர் கூட அப்போ வந்து தலைமை ஆசிரியர் வந்து வரலட்சுமி பேசுகிறார். ஒரு ஒரு அருமையான பெண்மணி. வாரிய கூட்டத்திலிருந்து நாங்கள் சொன்ன எல்லா திட்டங்களும் வந்து நன்றி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஃபெடரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், 2 டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட், எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர். நாங்கள் இந்த காலை வந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் உடனே எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா 4 ஏக்கர் பண்பம் பண்ணது அதை காவாசாங்க பார்ப்பாங்க, உடனே வேலி போட்டு உள்ளே கிடந்ததெல்லாம் கிளியர் பண்ணி அன்னைக்கு அது ஒரு சைனீஸ் நீங்கள் டைம் நினைக்கிறேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்கள ரொம்ப பேர் ப்ரொட்டாஸ், இன்க்ளூடிங் நம்ம ஆளுங்க, நம்ம ஆளுங்க. அவன் அந்த எம்பிஎஸ்சியில் நான் கவுன்சிலர், அங்கேயே 10 வந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆள் அங்கே தங்குறது இல்லை, எங்கேயோ தங்குறாரு. 10 வந்திருக்காரு, நான் அரசியல் பேச்சுலாம் சொல்ல விரும்பல, வந்து சொல்றாரு நீ தடலை எடுத்துட்டீங்கன்னா என் பிள்ளை எங்க ஓடி அப்படின்னு. இதெல்லாம் உங்களுக்கு பந்தாங்கன் பண்ணா அவங்க எங்கே வந்து ஓன் கீ கிளைன். அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்த ஒரு ஒரு சூழ்நிலை. லான்ச்சிங் டைம்ல வந்து எங்க பேனரை வெட்டினது, டிஎன்டிஐ உடச்சிட்டு போனது, நிறைய வேலை தலை தெரிக்கதான் விட்டானுங்க. ஏன்னா அந்த லான்ச்சிங்கே வந்து தயவு செஞ்சு கேட்கணும், நான் 25 குண்டர் கும்பல வச்சுக்கிட்டு 60 2000 குண்டர் கும்பல வச்சுக்கிட்டு தான் லான்ச்சிங்கை நடத்தி கொடுத்து. ஏன்னா அன்னைக்கே வந்து எங்களை அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு நம்ம ஆளுநர் செட் பண்ணிக்கிறாங்க. என்ன சேர்த்து கபாலி மாதிரி நானும் கொஞ்சம் பேருக்கு வச்சுக்கிட்டேன், முள்ள முள்ளால எடுக்கணும். நாட் ஜோக்கிங் ரியலி, யூனோ. அப்ப 15 பேரும் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ், இஸ் அ கூலிங் கிளாஸ், அவங்களை பார்த்ததுமே நான் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. தளபதி படத்தில் நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? தட்ஸ் ஆல் ஃபேக்ட் ஆஃப் லைஃப். ஆக்சுவலி நீங்க இன்வால்வ் பண்ணாதான் தெரியும் நிறைய பட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சோம். பட் இந்த தலைமை ஆசிரியரை பற்றி சிறப்பு என்னன்னா, எல்லா மீட்டிங்கும் வந்து கணக்காக ரெக்கார்டாக எடுத்துக்குவாங்க. சில விஷயங்கள் வந்து சார் எங்களால் முன்னுக்கு வரணும் சார், நீங்கள் செய்யுங்கன்னா சின்னாலும் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் தேவைன்னா அவங்களே யார் யாருக்கு எழுதணுமோ எழுதி அவங்களே செஞ்சுருவாங்க. ஒரு சார் அப்புறம் என்ன என்ன சார் நீங்கள் இஞ்சி வேலையை விட்டு தூக்கம் பரவாயில்ல சார்,
அர்ச்சனை டீச்சர் நீங்க எங்க கூட அவருக்கு வேலையை விட்டு தூக்கினா மிட்லாண்ட்ஸ்ல பெரிய போராட்டமே கிடைக்கும். You are not ordinary people. Let me frank with all of you. You are not ordinary people. I have said this many times. நாங்க வந்து சாதாரண மனிதர்கள் அல்ல, அதற்கும் அப்பாற்பட்டவர்கள். அப்படின்னா என்னன்னா எங்களுக்கும் வந்து சில தகுதிகள் இருக்கு, சில தரதனம் இருக்கு, எங்களுக்கும் சில காரியங்கள் செய்ய முடியும். பிளீஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால எங்களால் அதை செய்ய முடியாது. நாட் ஈஸி. ஈவன் டீல் நாவ் பீப்புள் எங்களை வந்து மண்டபத்தை காசு கட்டிட்டு நாங்க எடுத்து ரன் பண்றோம் அப்படின்னு சொல்றது நாள் இருக்காங்க. தனிப்பட்ட முடிவு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் அங்க வந்து அவங்களோட பெற்றோர் அதற்கு வந்து குத்தி விடுறது நாள் இருக்காங்க. நாளை கூட செய்வாங்க. பட் இன்னும் அப்ப இந்த தலைமை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருமே ஒத்துட்டேன். என்னோட லான்ச்சிங்க வந்து எங்க கூட தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கிரெடிட் வாங்கிக்கணும், பிரச்சனை இல்லை. நாங்க எல்லாரையும் பெடரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம், பிரச்சனையே இல்லை. ஆனா சில பேர் வந்து சில இந்த பாய்சன் லெட்டர் எழுதின பிறகு கேடிஎம்ல இருந்து ஆறு ஆடிட் டீம்ல இருந்து ஆறு பேர் வந்தாங்க. பெரியவங்க ஆறு பேர் வந்து தலைமையில இருந்து பார்த்தாங்க. ஆறு பேர் வந்து பார்த்தாங்க. என்ன எதுக்கு பார்த்தாங்கன்னா, நீங்க வந்து 5 மில்லியன் 4.9 மில்லியன் வந்து ஒரு ஸ்கூல் கட்டிருக்கீங்க. ஒருவேளை ஸ்கூல் தரம் இல்லாம இருக்கும் ஒண்ணு, அதாவது கூரை போட்டு கட்டியிருக்கணும். ஏன்னா அவங்களோட பட்ஜெட்ல வந்து ஒரு வகுப்பறையும் 1 மில்லியன் தான், ஒரு வகுப்பறையும் 1 மில்லியன் தான். நீங்க வந்து 24 வகுப்பறை இதெல்லாம் போட்டு மண்டபம்லாம் சேர்த்து கட்டி 5 மில்லியன் முடிச்சிருக்கீங்கன்னா சம்திங் ராங். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னா நாம ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம், எச்எம் ஒன்று வச்சிருப்பாங்க, எடுத்து போட்டு காமிச்சாங்க. காமிச்சிருக்கோம். அப்புறம் அவங்க ஆறு பேர் கொடுத்து அப்படி நம்மள எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இந்த சோழர்லாம் தெரியும். அப்ப தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து ஓகே இந்த பள்ளி நல்லா கொண்டு போக வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய நம்மளும் போய் நெய் நெய் நெய்னு தலைமை ஆசிரியர் தொந்தரப்பட்டிருக்கிறாரு. அவங்களோட சிச்சுவேஷனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு பக்கப்புறமா நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வந்து அவங்க உணர்த்தணும். உணர்த்தணும்னா ஐ திங்க் தே வில் பீ தேர். சம்டைம்ஸ் நம்ம அதிகமான நேரம் செலவு பண்ணாதான் நம்ம கூட்டு போயிடும். பட் நம்ம செஞ்சோம்னா அவங்க நம்ம கூட ஒத்துழைக்கிறது தயாரா இருக்காங்க. ஐ திங்க் அதனாலதான் வாட்சன் பள்ளியெல்லாம் வந்து நல்ல நன்மைக்கு வச்சுக்கணும். கைலன் வாட்சன் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வந்துருக்கின்றது. நம்ம அதையும் வந்து நம்ம பார்க்கணும். குறைபூர்கள் இடத்துல வந்து நிறைய செய்யக்கூடிய தலைமை ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க என்பதை முழுமனதோடு நான் கூறுவேன். நிறைய தலைமை ஆசிரியர்கள் இப்பொழுது பல மாற்றங்களை பள்ளியில் கொண்டு வந்திருக்கிறது நம்ம பார்த்துக்கிறது சரிங்களா? ஓகே பண்றேங்க. ஓகே தேங்க்ஸ். நன்றிங்க திருமதி சூரியன். அவர் சொன்னது மிக சுருக்கமா சொன்னாங்க. திட்டமிடுவது தான், வேற ஒண்ணும் இல்லை. துணைத்தலைவர் அப்புறம் சில விஷயம் கருத்து பரிமாறி கொள்வாங்க. நிதி திரட்டும் அணுகுமுறை பத்தி சொல்றாரு. எப்படி எல்லாம் நிதி திரட்டலாம்? ஏன்னா நம்ம எல்லாம் வந்திருக்கிறவங்க எல்லாருமே வாரிய உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. பித்ராசங்க தலைவர்கள் இருப்பீங்க, பித்ராசங்க உறுப்பினர்கள் இருப்பீங்க. எல்லா பள்ளிக்கும் இது தேவைப்படுற ஒண்ணு பாருங்களேன். ஏன்னா அந்த பள்ளிக்கு நம்ம தான் பேக்போனா இருக்கும் பாருங்க, முதுகெலும்பு நம்ம தான். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கேளு.